வணக்கம். மணி இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. 4 மணிக்கெலாம் எழுந்து கிளம்பி 5 மணிக்கெலாம் அத்திவரதரை பார்க்கறதுக்காக வந்து இங்கே க்யூவில் நின்றுட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜனம் மொத்தமாக நின்றுட்டுருக்கு, மொத்தமாக அடைச்சி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுட்டுருக்கோம், இன்னும் மூவ் ஆகலை. அநேகமாக 7 மணி போல் தான் அங்கே திறக்கத்தா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியா என்னென்ன விவரம் தெரியல, பார்ப்போம். மணி இப்போ கரெக்டாக வந்து 6 மணி ஆகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே எங்களுக்கு முன்னாடி நின்று இவங்களே கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ண வேண்டியது இருக்குது. 7 மணிக்கு தான் இப்போ ஓவர் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு ஏதோ கன்ஃபார்மாக இப்போ சொன்னாங்க. இங்கே இருக்க போலீஸ்காரங்களாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது மூவ் பண்ணதுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தனித்தனியாக கியூவாக மாறுது. இதில் இல்லாத பார்த்திங்கன்னா அங்கே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் கியூன்னு தனியாக ஒன்று இருக்குது. அது இல்லாத ஃப்ரீ இன்ட்டு லைன் தனியாக வருது. ஆனால் ரெண்டுத்தையும் இங்கே சேர்ந்து தான் விட்றாங்க. இங்கேருந்து உள்ளே போகும்போது அது 50 ரூபாய் கியூ தனியாக, ஃப்ரீ கியூ தனியாக பிரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போனால் தான் தெரியும் எது 50 ரூபாய் கியூ ஜாஸ்தியாக இருக்கா, ஃப்ரீ ஜாஸ்தியாக இருக்கான்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் போய்கிட்டுருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்றி வரும் அது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். சரி, உள்ளே போய் பார்த்துட்டு நான் என்னன்ட்டு உங்களுக்கு விவரம் சொல்கிறேன். கரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆக போகுது. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டோம். ஸோ இப்போ வந்து லைன் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. 7 மணிலேருந்து தான் அவங்க ஓப்பனிங்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் 7 மணிலேருந்து தான் மூவிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ உள்ளே வந்ததுக்கு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோயில் பின்கோப்பு வழியாக தான் உள்ளே வந்தோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50 ரூபாய் கியூ தனியாக, ஃப்ரீ கியூ தனியாக தான், தனித்தனியாக தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே காலியாக தான் கிடக்கு. ஒன்றும் ஃபுல்லாலாம் இல்லை, எல்லாமே ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு டே மார்னிங்கன்றதுனாலையாக கூட இருக்கலாம், ஃபஸ்ட்டு டே மார்னிங் அதனாலையாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 50 ரூபாய் கியூ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜனமாக இருக்குது. உள்ளே போக போக பார்த்திங்கன்னா 50 ரூபாய் கியூ தான் ரொம்ப ஜனமாக இருக்குது. ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா இருக்க இருக்க ரொம்ப காலியாகிட்டே தான் இருக்குது. ஏன்னா சொந்தமாக எல்லாமே ஜனம் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும்னு நினச்சி எல்லாருமே 50 ரூபாய் கியூவுக்கு எல்லாமே மாறிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சைடில் நிற்கிறது பார்த்திங்கன்னா 50 ரூபாய் கியூ அந்தாண்ட பக்கம் நிற்கிது, எனக்கு ஆப்போசிட் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீயில் தான் வந்து நிற்கிறேன். இப்போ ஃப்ரீயில் வந்து நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமே மூவ் ஆகிடுச்சு. 50 ரூபாய் கியூவில் வந்தவங்க இப்போ பின்னாடி இருக்கிறாங்க, எங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி போனவங்க பின்னாடி இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படி முன்னாடி போய் ரைட்டில் போனோன்னா அங்கே தான் வந்து அத்திவரதர் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டோன்னா முடிஞ்சிடும். கடைசியாக வந்து அத்திவரதர்கிட்ட வந்துட்டோம் நம்ம. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அது அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த பழத்தை வச்சு அப்புறம் பூ வச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டே போனேன், ஆனால் வந்து என்னால் எடுக்க முடியல கரெக்டாக அந்த அத்திவரதர் நல்ல ஃபோட்டோ எடுக்க முடியல. ஏன்னா அங்கே கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாக எல்லோரும் கொஞ்சம் வேகமாக எல்லோரும் தள்ளிக்கிட்டு இருந்ததுனால சரியாக எடுக்க முடியல. ஆனால் கியூலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஜனம் அந்தளவுக்கு இல்லை. மார்னிங் ஃபஸ்ட்டு டே மார்னிங்கிறதுனால ஓரளவுக்கு ஜனம் இல்லை. பத்தாததுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கவங்க தான் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு இன்னும் ஒரு 4 நாள் போக அப்புறம் தான் வெளியூர் ஆளுங்களை வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதார் கார்டெலாம் செக்கிங் அதுன்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரிலாம் எந்த ஆதார் கார்டு செக்கிங் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த செக்கிங் எதுவுமே பண்ணலை. ஸோ ஃபுல்லாகவே அப்படியே தான் அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. வெறும் பேக் மட்டும் தான் செக்கிங் நடந்துச்சு. மற்றபடி இந்த ஆதார் கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எதுவும் பண்ணலை. அப்படியே தான் அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. கியூ வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. இருக்க ஜனம் தான் குறையுது. இப்போ நான் இங்கேருந்து பார்த்து முடிச்சுட்டு நான் அப்படி வெளியே போய் பார்த்தேன். அங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காலையாக தான் கிடந்துச்சு, காலையாக தான் இருந்துச்சு. ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் கியூ இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் திட்டமான ஜனமாக தான் இருந்துச்சு. ஸோ இருக்க இருக்க இது வந்து இன்னும் இப்போது உள்ளூர் ஆளுங்களுக்கு மட்டும்ன்றதுனால இப்போதைக்கு கொஞ்சம் ஜனம் கம்மியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ போக போக பார்த்திங்கன்னா இன்னும் வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க. ஸோ வரும்போது இன்னும் கொஞ்சம் ஜனம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கிங்லாம் இங்கே எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வெளியிலேயே பார்த்திங்கன்னா பார்க்கிங்லாம் தனியாக பண்ணி வச்சுருக்காங்க. தனியாக அதுக்குனே இடம்லாம் ஒதுக்கி பச்சை பாஸ் மென்ஸ் காலேஜ் பக்கத்தில் மிலிட்ரி கேம்ப் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கெலாம் நல்லா ஒதுக்கி வச்சுருக்காங்க. பஸ்ஸு காரு எல்லாமே நிற்கலாங்க, அந்தளவுக்கு பார்க்கிங் நல்லா ஒதுக்கி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அங்கே பெரியார் நகர் பெட்ரோல் பங்குக்கு ரைட் சைடில் கூட ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க கார் பார்க்கிங்கிட்டு தனியாக. ஸோ அதுக்கும் முன்னாடியே டோல்கேட்டுக்கு பக்கத்துலேயே, கோயிலுக்கு பக்கத்துலேயே டோல்கேட்டு. ஸோ அங்கே டோல்கேட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங்க்கு தனியாக வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே பண்ணிக்கலாம். பைக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே கூட விடலாம். பக்கத்துலேனா ஒரு 500 மீட்டர் இல்லைனா 1 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் ரொம்ப கிட்டே கூட விட்டுக்கலாம் உங்களுக்கு. அதாவது கோயில் பக்கத்துலேயே கூட விடலாம். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது பைக் பார்க்கிங்லாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டோல்கேட்டில் தான் விட்டுட்டு பின்வாசல் வழியாக போனேன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா பின்வாசலுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட்லேருந்து பின்வாசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டக்கிட்ட ஒரு 200 மீட்டர் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே தான் விட்டு நான் போனேன். ஸோ ஜனம் பார்த்திங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸோ இதுக்கு மேலே வேணால் ஜனம் வேணால் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கூட இது. நான் வந்து
ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் டோல்கேட்டுன்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பஸ் ஸ்டாப், அதாவது டோல்கேட்டுன்றது இங்கே பஸ் ஸ்டாப்பு. நீங்கள் டோல்கேட்டுன்னா டோல்கேட்லாம் அங்கே இருக்காது. ஸோ டோல்கேட்டுன்றது ஜஸ்ட் அ பஸ் ஸ்டாப். ஸோ இது மட்டும் இல்லாத இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிக் எடுத்தேன். அந்த பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக எப்போது அத்திவரதர் எடுத்தாங்க, ஸோ அதில் அந்த டேட்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க, அது ஒரு பேனரில் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு சின்னதாக இது பண்ணி விட்றேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மேலும் இது போல் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது போல் உங்களுக்கு நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.